வெல்கம் டு யார்ஸ் கிச்சன். இன்னும் யார்ஸ் கிச்சனில் ஒரு எம்மியான ரஸ்க்கு வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த பரோட்டாவோட மீட் பரோட்டாவோட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து நல்ல காரம், ஒரு ஸ்வீட்டோட அமேசிங்காக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துப்போம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு பெரிய பீஸு, ஒரு 10 பல்லு பூண்டு, பெங்களூர் தக்காளி 4 எடுத்துக்கிறோம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, சென்னா மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி 1/2 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு ரஸ்கி பீசஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துப்போம். ஒரு 1/2 வெங்காயத்தை வந்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, சோம்பு, இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து இதோடு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை இது மாதிரி கொஞ்சம் நம்ம அவங்க கிரேவிக்கு ஆட் பண்ணும்போது நம்ம கறிவேப்பிலையும் இதுலேயும் சேர்த்து அரைச்சிட்டுனா குழந்தைங்க வந்து எடுத்து போடாமல் அது கறிவேப்பிலை நல்ல ஒரு ஐன்ரிச்சானது. இது மாதிரி கொஞ்சம் பேஸ்டாக கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் ஆக்கிக்கும். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. வெங்காயத்தை வந்து இது மாதிரி சாப்பரில் போட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சாப்பரில் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து கண் எரியாமவும் நல்லா வந்து பொடி பொடியாகவும் ஈஸியாகவும் கட் பண்ண முடியுது. பார்த்திங்க எந்த அளவுக்கு வந்து பொடியாக நறுக்காச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பானை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் கொஞ்சம் சூடு இருந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். இதுக்கிட்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தக்காளி நல்லா வந்து வெந்திருக்கு. நமக்கு வந்து தோல் எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆறுறதுக்காக வந்து கட் பண்ணி விட்டுப்போம். தண்ணி இதை எக்ஸஸாக இருந்தால் நம்ம வடிச்சுட்டு நம்ம இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து நம்ம கிரேவிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சு இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிட்டையில் இந்த தக்காளியை வந்து நமக்கு வந்து நல்லா வந்து நைஸாக வந்து பேஸ்ட்டாக வந்து இது மாதிரி அரைச்சிக்கிட்டுப்போம். நல்லா அந்தளவுக்கு பேஸ்ட் அரைச்சாச்சு தக்காளியும். மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ இந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் மஞ்சப்பொடி அந்த மசாலாவோட ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கழுவி வச்ச தண்ணி, இந்த தக்காளி வேக வச்ச தண்ணியோட 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்குவோம். இந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி இல்லாத ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எம்மியான இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு மூடி வச்சதும் அந்த குழந்தை எண்ணெயெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்ததும் நமக்கு வந்து வாசனை பச்சை வாசனை போய் கிரேவி வந்து எம்மியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி துவைக்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்டுன்னு நமக்கு வந்து காய் எதுவுமே இல்லை, ஏதாவது இந்த வந்து இந்த மாதிரி ரஸ்க் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து சட்டுன்னு இது வந்து பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும், டேஸ்ட்டு அமேசிங்காக இருந்துச்சு. ரஸ்க் இது மாதிரி நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் ரஸ்க் வந்து நல்லா ஊறாமையும் ஓரளவுக்கு க்ரன்ச்சியாகவும் ஓரளவுக்கு ஊறியும் நமக்கு வந்து ஒரு ஒரு மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டுக்கும், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மட்டன் டேஸ்ட் அளவுக்கும், வெஜிடேரியனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ற டேஸ்ட்டும் இருக்கும். கிரேவி அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கம்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.